பின்னே திரிந்தூண் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே என்னே உனையானினி மறவாமல் என்று ஏத்துவனே. நம்முடைய சப்ஸ்கிரைபர்களும் சரி, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, இந்த ராம நவமி அன்னைக்கு நாம் என்ன பண்ணணும், ராம நவமி அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ராம நவமி அப்படிங்கிறது என்னன்னா, பொதுவாக வந்து ராமர் பிறந்த தினத்தை குறிப்பது தான் இந்த ராம நவமி. நவமி அப்படின்னா ஒம்போதாவது நாள் அப்படின்னு அர்த்தம். நவ அப்படின்னா ஒம்போது அப்படின்னு அர்த்தம். நவமினா ஒன்பதாம் நாள் அப்படின்னு அர்த்தம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையின் ஒன்பதாவது நாளை தான் ராம நவமி அப்படிங்கிறத கொண்டாடுறோம். அதாவது ராமர் பிறந்ததை கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இந்த ராம மேல் பக்தி உள்ளவர்கள், ராமருடைய அனுக்கிரகத்தை பெறக்கூடியவங்களுக்கு உகந்த நாள் இந்த ராம நவமி. ராம நவமி அன்று நாம் இருக்கக்கூடிய விரதம் நினைத்த காரியத்தை நமக்கு கிடைக்க வைப்பதற்கான அமைப்புகளை தரும். மன வலிமை உடல் வலிமை இந்த ரெண்டையும் தரக்கூடியது இந்த ராம நவமி விரதம். அதோட ரொம்ப விசேஷம் என்னென்னா, ராமரோட ராமருடைய நாமத்துக்கு மகிமை, அதாவது ராமர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால்தான் ராமர் அப்படிங்கிறதோட அந்த ராமர்னு எழுதி போட்ட அந்த கல் மிதக்கும். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமஜெயம் எழுதுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸ்ரீராமஜெயம் எழுத தொடங்குறவங்க இந்த ராம நவமியிலேருந்து எழுத ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான தன்மைகளை பெறலாம். எங்கே ஒருத்தவங்க ஸ்ரீராமஜி எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மன வலிமை உடல் வலிமை ஏற்படும். அதே மாதிரி நினைத்த காரியத்தில் தடை ஏற்படுது. இப்போ ஒரு நினைக்கிற ஒரு காரியம், கல்யாணம் முடியணும், இல்லை குழந்தை பிறக்கணும், இல்லை வீடு கட்டணும், இல்லை வேலை நல்ல வேலை கிடைக்கணும், கடன்லாம் அடைக்கணும், அப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம நினச்சிட்டே தான் இருக்கோம் வாழ்க்கையில். அப்படி நாம் நினைக்கக்கூடிய அந்த காரியங்களில் வரக்கூடிய தடைகளை நீக்குவது தான் இந்த ராமநவமி விரதம். ராமநவமி அன்னைக்கு ராமருக்காக வேண்டி நாம் விரதம் இருந்து ராமனை பூஜிப்பது, ராமனை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியம். காலை மதியம் உணவு அருந்தாமல் இருந்து மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமர் சன்னதியில் போய் அந்த ராமரை வழிபட்டு வந்து அப்புறம் விரதத்தை நிவர்த்தி பண்ணணும். கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க வீட்டிலே வந்து ராமர் படமோ அல்லது குத்துவிளக்கே ஏற்றி ராமராக பாவித்து பூஜை செய்யணும். ரொம்ப முக்கியமானது ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் சொல்லிட்டே இருக்கிறது. மற்றொன்று ஸ்ரீராமஜெயத்தை நம்ம எழுதுறது, ஏதாவது நோட்டு புத்தகங்களில் எழுதி ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் எழுதி அந்த ஸ்ரீராமஜெயம் எழுதுனதை போய் ராமர் கோயிலில் கொண்டு போய் சேர்ப்பிக்கணும். அப்படி ஸ்ரீராமஜெயம் எழுதுவதற்கு உகந்த நாள் இந்த ராமநவமி. ராமநவமி அன்னைக்கு நாம் வந்து என்ன வேண்டுறோமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும். நினைத்த காரியங்களில் வெற்றியை பெற வைக்கக்கூடியதுதான் அந்த ராமநவமி. ராமர் பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வழிகாட்டுவதற்காக ஏழாவது அவதாரமாக அவதரித்தவர் ஸ்ரீராமர். ராமர் வந்து நமக்கு இப்படி தான் வாழ்க்கையில் நம்ம வாழணும், இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வழிகாட்டிய ஒரு புருஷர் தான் ராமர். அந்த ராமரை நோக்கி நாம் விரதம் இருந்து ராமரை வழிபடும் போது அவரை போன்றே நமக்கும் மன வலிமை உடல் வலிமை சர்வ சக்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம் நினைத்த காரியத்தில் வரக்கூடிய தடைகள் பணி போல விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் ராம நவமி விரதம் இருக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷ சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.